ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிஞ்சா சிக்கன் பர்கர். நான் அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. பாயிண்ட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து சீ வீடு. ஸோ இதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு get you one more time. I really wanna cross the line. I've seen it all before I die. I wanna get it on tonight. I wanna get you one more time. I really wanna cross the line. Yeah, we're done, huh? See you. Follow me there. Wow. Fuck. That I love it. வேற லெவலில் இருக்கும். இது நிஞ்சா சிக்கன் பர்கர். கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிளாக் கலர் இருக்கும். பிளாக் கலர். ஸோ இந்த சாஸ் இருக்குல்ல மேலே இருக்கிறது, இது வந்து நண்பன் சாஸும் என்னமோ சொன்னாங்க. அது பேர் தெரியல எனக்கு. ஆனால் அந்த டிவி அங்கே ஓடும்ல, அது வந்து நண்பன் சாஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிடலாம், சாப்பிடலாம். இதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஆமாதான், இது அப்படியே மெக்சிகன் பர்கர் மாதிரி இருக்கு. ஸ்வீட் சாஸ் அது. இதை ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு டேஸ்ட்டு. இந்த மெக்சிகன் பர்கர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட். அது செமையாக இருக்குது. ரிலீஸ் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது நினைக்கிறேன். சாமுராய் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி இந்த நிஞ்சா பர்கர் ஊற்றிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்போவாக இருக்குது. ஸோ இந்த சீவீட் ஃப்ரைஸ், அப்புறம் பர்கர், அப்புறம் இந்த ஐஸ் ஜாஸ்மின் டீ. ஜாஸ்மின் டீ அப்பா அள்ளி வாசனை அடிக்குது. இன்னும் ஒன்று எனக்குது, வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது ஒரு டேஸ்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. செமையா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. இதுதான் வேறு லெவலாக இருக்குது. சீவீட் கலந்து சாப்பிடும்போது அது சமையல் கற்று இந்த ப்ரைஸ் வேற லெவலாக இருக்கு. சீவீட் ப்ரைஸை அருமடா அருமடா. இந்த சீவீட் போட்ட ப்ரைஸ் வேற லெவலாக இருக்கு. பெஸ்ட்டு வேற லெவலு. இது டேஸ்ட் பண்ணி பார்த்தியா? ஏன் கேவலமா இருக்கு. மல்லிப்பூ வாசனை அடிக்குது. ஐ மீன் இது வந்து ட்ரிங்கே இந்த கிரீன் டீ ஜாஸ்மின் தான். அது அதுதான் மல்லிப்பூ வாசனை அடிக்குது. ஐ மீன் ஸ்டார்டிங்ல குடிக்கும் போது நல்லா இருந்துச்சு, போக போக தெகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மல்லிகைப்பூ ஸ்மெல்லு. வா
ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மெக்டோனல்ட் பிளாஸ்டிக்லாம் எடுத்தாங்கன்னு நல்ல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டாங்க, அது பேப்பரில் இருக்கு. ஸோ பர்கர் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆடில் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன் நான் அந்த ஆடை பார்த்தோன்னே. இது அவ்வளோ காரமாக இல்லை, ஐ மீன் காரமாகவே இல்லை, லைட்டாக இனிக்குது. இது பார்த்தேன்னு சொல்லி ஸ்வீட் சாஸ் வேறு தருது அந்த சனியாக, இதை போட்டு சாப்பிடுங்கன்னு. ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவு வரல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த அளவு வரல. ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை வேறு லெவலில், செம்மையாக இருக்கு ப்ரைஸ். தட்ஸ் சீவீட். ஸோ நீங்கள் இந்த பர்கர் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே போய் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக சொல்ல முடியல, காரமாகவும் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, அப்படியே மீடியமாக இருக்குது. ஸோ நான் சாம்பார் பர்கர்னே ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சேன், அந்தளவு காரமாகலாம் இல்லை, ஐ மீன் ரொம்ப காரமாகவே இல்லை. ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இதை பார்க்கணும்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை.